ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அற்புதம் வ்ளாக்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நெல்லிக்காய் சாதம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருள் நம்ம என்னன்னு பார்ப்போம்னா, இன்றைக்கி மூணு நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டேன். மூணு பல் பூண்டு, இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா வேண்டியதில்லை. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் நான் இன்னைக்கு ரெண்டு எடுத்துக்கிட்டேன். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது தாளிக்க. சாதம் வடித்தது, இதை வந்து நான் ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கிற ஓட்டை இருக்கிறதுல தான் நான் வந்து ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் வந்து சீவ போகிறேன். சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னது இருக்கிறதுல வந்து சீவிக்கங்க. இல்லை நார்மலாக பெரியவங்க சாப்பிடுவாங்க அப்படின்னா நல்லா பெரிய ஹோலாக இருக்கிறதுல வந்து நீங்கள் சீவிக்கலாம். ஏன்னா இதில் வந்து புளிப்புதன் அதிகமாக இருக்கிறதுனால பெருசு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்க வந்து சாப்பிடாது. இது சின்ன சின்னதாக இருக்கும்போது சாதத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிடும், அப்போ குழந்தைங்களுக்கு வந்து தெரியாது, நல்லா விரும்பி சாப்பிட்ருங்க. இப்போ இந்த நெல்லிக்காய் எல்லாத்தையுமே நல்லா நம்ம சீவிக்குவோம். உங்களுக்கு புளிப்பு நிறைய பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நெல்லிக்காய் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளிப்புக்கு தகுந்த மாதிரி தான் நெல்லிக்காய் நம்ம எடுத்துக்கணும். இதே மாதிரி நம்ம எல்லா நெல்லிக்காயையும் சீவி எடுத்துக்குவோம். இப்போ நெல்லிக்காயெல்லாம் சீவிட்டோம், அடுத்து நம்ம பூண்டையும் சீவிக்குவோம். பூண்டை இது மாதிரி சீவிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா சாதத்தோடு நல்லா மிங்கிளாயிடும், குழந்தைங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது. பூண்டு வந்து நம்ம செரிமானத்துக்கு தான் சேர்க்குறோம். இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் சீவி முடிச்சுக்குவோம். அடுத்து பச்சை மிளகாவை இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மிளகாய் சேர்த்துக்கணும். நீங்கள் காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம், பட் பச்சை மிளகாய் சேர்த்தோம் அப்படின்னா இது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நல்லா காரம் விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மிளகாய் சேர்த்துக்கலாம். இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்க போறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு மிளகாவை குறைச்சி ஒரு மிளகாய் மட்டும் கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ அடுப்பில் எண்ணெய் காஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கடுகு போட்டுக்குவோம். கடுகு நல்லா வெடிக்கணும். கடுகு வெடித்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல சின்ன சின்னதாக சீவி பூண்டு, அதையும் கொஞ்சம் வந்து அது கூட சேர்த்துக்குவோம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல கடலைப்பருப்பு, அதையும் இது கூட சேர்த்துக்குவோம். கடலைப்பருப்பை கம்மி பண்ணிவிட்டு இது கூட நம்ம வந்து நடக்கல்லை கூட சேர்த்துக்கலாம். நடக்கல்லை சேர்க்கும்போது குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, பட் நான் இன்னைக்கு வந்து கடலைப்பருப்பு மட்டும்தான் சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள் இதெல்லாம் நல்லா செவந்து வந்துருச்சு. இது கூட நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கோம்ல பச்சை மிளகாய், அதையும் சேர்த்துக்கணும். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம நெல்லிக்காய் வந்து திருப்பி வச்சிருக்கோம்ல, அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதை நல்லா கிண்டிக்குவோம். அந்த நெல்லிக்காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா வதங்கணும். இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறோம். இது ஆப்ஷனல் தான், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால. இதில் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வரணும், நல்லா அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்ப
இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது நல்லா வதங்கிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கோம்ல சாதம் நல்லா ஆற வச்சு, அதை வந்து இப்போ இது கூட சேர்த்துக்க போகிறோம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி நீத்த மாதிரி ஆகிடும் சீக்கிரத்தில். அதனால தான் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான் ஈஸியான நெல்லிக்காய் சாதம் 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியானது. அடிக்கடி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா அற்புதம் பிளாக்குக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.